அண்ணா மாசு தானே கூப்பிட்டாரு, ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எங்களுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தர் கூப்பிடுறாருல, வாங்கலாங்கிறேன். அதான் சீமான் வரன்ட்டாரு. என்ன சொன்னாரு? நேரலையில வந்து வர சொல்லுங்க, நான் வந்து நேரலையில வந்தா நேரவா நீங்க வாங்குறேன். இப்பவும் சொல்றேன், டேட்டையும் டைமையும் குறிக்க சொல்லுங்க, ஒரு இடத்துக்கு வர சொல்லுங்க. சீமான நான் இப்ப சொல்றேன், வர சொல்லுங்களாங்கிறேன். சீமானுக்கு தைரியம் இருந்தா இடத்தையும் இதை எதுக்கு நேரலைங்கிறேன். நீயே ஒரு இடத்த புரி, நாங்க வரோங்கிறேன். பாத்துருவோம் தம்பி. இதுல வந்து அரசியல் பேசுறதுங்கிறது வேற, நீங்க பண்ணுங்க, நான் அதை மறுக்கல. நீ வந்து நாங்களே கேட்டது தானே, அரசியல் கட்சியை வச்சுட்டு சும்மையா உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? முடியாது. அரசியல் பண்ணு, ஆனால் அதில் மக்கள் நலன் இருக்கட்டும். இப்ப இவ்வளவு மக்கள் இருந்து போனவங்க வந்தவங்க, சரி, நேரியல் இவங்க வல்லுநர்கள் இருக்காங்களே, யாராவது குறை சொல்லியிருக்காங்களா இந்த அரச? பேராசிரியர் ஜனகராஜிலிருந்து ஆரம்பிச்சு நடராஜன் வரைக்கும், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வரைக்கும், யாராவது இந்த அரசாங்கத்தை குறை சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்லலை. அப்ப இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி. நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் விளக்கம் சொல்லியாச்சு, ரைட்டு. இப்போ இன்னைக்கு நிலைமையில், ரைட், இனிமேல் இதை உட்கார்ந்து நம்ம பேசுறதுங்கிறது, அடுத்தால நம்ம செய்யலை அப்படின்னா தான் பிரச்சனை. ஓகே சார். அதே மாதிரி இப்போ மக்கள் அதிருப்தியில் இருக்காங்களே, கோபத்தில் இருக்காங்களே, இது தலைவருக்கு தெரியுமா? தெரியும், நூத்துக்கு நூறு அவருக்கு தெரிய போய் தானே உடனடியாக இம்மிடியேட்டாக அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாரு. நிறைய பேர் சொன்னது என்னன்னா, நாங்கள் வந்து தண்ணி நிற்காதுன்னு நினச்சோம், ஆனால் நின்றுச்சு. திமுக தலைவர் சொன்னார், அதே மாதிரி அமைச்சர் சொன்னாங்க, மேயர் பிரியா சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. கடைசியாக இப்போ தண்ணி தேங்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்டாலின் தான் வந்தார், நீச்சல் அடிக்க விட்டாருங்கிற மாதிரி அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. சரி, ஒரு பக்கத்தில் அந்த பாட்டு கேட்குது, இன்னொரு பக்கத்தில் ஸ்டாலின் தான் வந்தார், விடியல் தண்ட விடியல் தானே தந்தாருன்னு பாடுறானே. என்ன அது 2021லேருந்து பாடுறாங்க? இல்லை, நான் சொன்னது நீங்கள் இதே மெட்ராஸில், நீங்கள் சொல்கிறது பள்ளிக்கரணக்காரன் பாடுவான், கூடம்பக்கத்துக்காரன், மயிலாப்பூர்காரன், தீநகர்காரன் ஓடி வந்து தலைவரை பார்த்து நன்றி சொல்கிறானே. ஐயா, இன்னொன்று, ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு நானே அசந்து விட்டேன். அவர் வந்து காலங்காலமாக மூணு தலைமுறையாவோ ரெண்டு தலைமுறையாவோ மாம்பலம், மேற்கு மாம்பலத்தில் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை என் வாழ்நாளில்ங்கிறார். அவருடைய வயசு 80க்கு மேலே இருக்கும், கும்பிடுறாரா? அப்புறம் அப்போ ஒரு ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இந்த நிகழ்விற்கு பொறுப்பு எது? ஒன்று ஆக்ட் ஆஃப் காட், அல்லாம் ஆக்ட் ஆஃப் கிங்டம், ஆர் ஆக்ட் ஆஃப் பீப்புள், இதுதான் இருக்க முடியும். இதில் இது வந்து இயற்கையினுடைய இதில் வந்து நான் சொல்கிறேன், இந்த ரெண்டும் நடந்துருச்சு, சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, ரைட்டு, அதையும் மேனேஜ் பண்ணி வெளியே வந்தாச்சு, விட்டுருங்க அதாங்கிறேன். ஓகே. அதே மாதிரி வட சென்னை மக்களை வந்து இந்த அரசாங்கம் கைவிட்டுருச்சுங்கிறாங்க. எந்த மக்களையும் கைவிடலை, எந்த மக்களையும். நாங்கள் எதுக்கு வட சென்னையை கைவிடணும் அப்படி என்ன அவசியம் இருந்துச்சு எங்களுக்கு? தண்ணி வந்து கழுத்தளவுக்கு இருந்துச்சு, யாருமே வந்து பார்க்கல, போட்டு விடலை. வேளச்சேரிக்கும் நீங்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு மட்டும் நீங்கள் போட்டு விட்டீங்க, 250 போட்டு தான் வச்சுருந்தீங்க, 10 போட்டுக்கெல்லாம் 900 போட்டு, மற்ற போட்டுலாம் அதுக்கப்புறம் வர வச்சிங்க. வட சென்னைக்கு போட்டே இல்லைங்க, 4 கழிச்சு வந்து பார்க்குறாங்க. தம்பி, 477 போட்டு முதல் நாள் நான் அறிக்கையே ஏற்கனவே வாசித்தேன், வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 900 போட்டுக்கு நம்ம சொன்னோம்.